இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. பர்சனல் அட்டாக் ஒத்துக்கிறீங்களா நீங்க? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நாளைக்கு உங்க மேல நான் கட்சியில சொல்லி பர்சனல் அட்டாக் பண்ண சொல்லட்டுமா? ஐயோ நல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. நல்லா இருக்குமா அது? இப்படி ஒரு பர்சனல் அட்டாக் எங்க தலைவர் மேல பர்சனல் அட்டாக்? அதனால நீங்களும் கோபப்படுறேன்னு சொல்றீங்க. அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. என் கட்சியை பத்தி அவதூறு சொன்னா திருப்பி அடிப்பேன், அது என் தர்மம். அந்த ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணல. லோ கேரக்டர் ஃபெல்லம், இட் இஸ் அலௌட் இன் த பார்லிமெண்ட். நான் எங்கேயுமே தனிப்பட்ட முறையில எத்தனையோ அவருடைய தவறுகள் செஞ்சிருந்தா கூட எனக்கு தெரியும், பட் இங்க நான் சொன்னது கிடையாது. Kill them with your success, bury them with your smile. சரி சரி, நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துறேன் வாங்க. இதுதான் சப்ஜெக்ட், இதுக்கு மேல என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அந்த இடத்துல திரு கருணாகராஜன் அவர்கள்கிட்ட கூட கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு ஃபோட்டோ வைக்கல, அவருடைய விளம்பரத்தில் வந்து பிரதமர் படம் வரல அப்படின்னா நாங்கள் வந்து படம் வச்சுட்டு போகிறோம், பதாகை வச்சுட்டு போகிறோம், நம்ம அது மாதிரி பண்ணலாம்ல, அதை பண்ணலாம் இல்லை நம்ம வந்து. நான் இப்படி தாங்க பண்ணுவேன், இதே அரசியல். சீனியர் அரசியல் அது, இது ஏன் அரசியல்? இப்போ இந்த தலைமுறை அரசியல் இதுதான். ஏன் அரசியல்? அமர் பிரசாத் தலைமுறை அரசியல் இது. ஏன் அரசியல்? நான் இப்படி தான் பண்ணுவேன். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல? அரசு பொருட்களை சேதப்படுத்துவதோ அது அரசாங்கம். நான் ஒண்ணு, பிரதமர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்தல, அவர் பிரதமர், அவர் தான் அரசாங்கமே, அவருக்கு கீழே தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கீங்க. நம்ம இந்த அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிருக்கோம், அவங்க சரியா பண்ணிருக்காங்க. பண்ணலையே, பண்ணிருந்தா நீங்களும் நானே எப்படி உட்காந்து பேச போறோம்? நாக்க புடிங்க சாகிற மாதிரி நல்ல நாலு வார்த்தை கேட்டீங்க, அதோட உங்க செருப்ப கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சிட்டு போக வேண்டியதானே? கேமரா வச்சு படம் பிடிச்சி தான் இதை காட்டணுமா என்ன? ஆமா காட்டணும், அதை காட்டணும், கண்டிப்பா காட்டணும். ஏன்னா இவங்களுடைய தவறு, இவங்களுடைய வன்மம் வெளியே காட்டி ஆகும். போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு மற்றவர்களுடைய பதில் அப்படி இல்லை. நீங்க நான் இதுதான் அரசியல் சொல்லிட்டேங்க, அவங்க அவங்க நீங்க சோ நீங்க செய்தது அரசியல். ஆமா அரசியல், கண்டிப்பா அரசியல் தான். அப்புறம் அவங்கள பண்ணுவோம் இங்க உட்காந்துக்கிட்டு. மோதல் போக்கு தான் கண்டிப்பா. தடியெடுத்தவங்க எல்லாம் தண்டல்காரர் ஆயிட்டா நாட்டை யாரு என்ன பஞ்சு டயலாக் வேணாலும் பேசிக்கலாம். ஏ எங்களுக்கு தெரியுமே, நாய்க்கு வேலையும் இல்லையா நிக்க நேரம். நீங்க மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களிலும், இப்ப தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் மோடி படத்தை ஓட்டுங்கன்றீங்க. ஒசாமா பின் லாடன் படத்தை ஓட்டுங்க. இல்ல சார், எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இல்ல சொல்றது கேளு, யாருடைய படத்தை ஓட்ட சொல்ல? இல்ல கொஞ்சம் ப்ளீஸ் சபா, இப்பவே கண்ணை கட்டுது. பெட்ரோல் டீசல் விலை என்பது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. நாம அது அதுல வந்து அதிகமாயிட்டே இருக்கு. எஸ் சொல், சேர்த்து சொல்றேன். நம்ம ஸ்டேட்டுக்கு வாங்க, அவங்க பிரதமர் கிட்ட போறீங்க கொஞ்சம். இல்ல சார், இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். பிடிஆர் போன் போடுங்க, உங்க நம்பர் போட்டு ஜிஎஸ்டி ஒண்ணு இருக்குல்ல, ஸ்டேட்டுக்கு வேட் இருக்குல்ல, எடுத்துட சொல்லுங்க பெட்ரோல் டீசல். அது நம்மளுக்கு வந்து வராதுங்க, நாங்க என்ன அரசியல் அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்ற.
அந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ல ஸ்டாலினுடைய திட்டங்கள் வெற்றியான செஸ் ஒலிம்பியாடுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் நீங்க பங்க் பெட்ரோல் செஸ் ஒலிம்பியாடுக்கு அவர் என்ன செஸ் கிராண்ட் மாஸ்டரா அவர் போட்டோ வச்சீங்க நீங்க இப்படி கேட்டீங்கன்னா பதில் இப்படி இருக்கும் அட கூறுகட்ட கொத்தல்லி மவுத் கண்ட்ரோல் எப்படா வளர்த்துக்க போறேன் நீங்க வந்து ஒரு மீடியாக்கள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான்ட் அஜெண்டாவா நீங்க டிஎம்கே வந்து கொண்டு போகும்போது அதை நாங்க உடைப்போம் உறுதியா உடைப்போம் திடீர்னு வந்தாரு எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு என்ன பார்த்தாரு போட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும் இருக்கக்கூடிய இவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கை வந்து இட்ஸ் எ ஃபெயிலியர் மாடல் திராவிட மாடல் சொல்றது இட்ஸ் எ ஃபெயிலியர் மாடல் சீகோ மாடல் இஸ் எ ஃபெயிலியர் மாடல் எனக்கு வருத்தம் எட்டு வழி சாலை நிப்பாட்டி நீங்க போட்டு இருக்கீங்க அப்ப யார் பண்ணது உங்களுக்கு வரல இன்ஃபர்மேஷன் அறிவாலயத்துல இருந்து வரும் நான் ஒரு முளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இதெல்லாம் முடியாது இனிமேல வி ஆர் ரெடி எந்த அளவுக்குனாலும் நாங்களும் இறங்கி சண்டை போடுவோம் இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆட்கள் நாங்கள் கிடையாது அண்ணாமலை டீம் இதுக்கெல்லாம் பயப்படாது எங்க தலைவர் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க பாஜகன்னு சொல்லுங்க சார் அது என்ன அண்ணாமலை டீம் அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பேசுறது நான் வரல எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது நான் வந்துருக்கேன் உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது திமுக பாஜக கூட்டணி வந்தால் எப்படி இருக்கும் சக்கர பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க சக்கர பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி ஏன் ரெண்டு கூட சாப்பிட மாட்டியா வரும்போது பாத்தீங்க நீங்க 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 ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போல இருக்கு எதுக்கு சார் இல்ல நீ எக்ஸைட்மென்ட் உங்க ஃபேஸ்ல தெரியுது அது கேக்குறேன் இல்ல நான் இயல்பா தான் எப்பவும் போல தான் ஐயாவுக்கு வக்கத்த பாறா பேரறிவாளன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷன்ல யாருனாலும் கலந்துக்கலாம் இப்ப அவர் தானே அவர் கலந்துக்கலாம் அந்த ஆளுடைய வீட்டு ஃபங்க்ஷன்ல நாங்க எங்க கலந்து இல்ல சார் யாருனாலும் கலந்துக்கலாம்னு சொல்றேன் நீங்க போய் கலந்துக்காதீங்க இல்ல சார் நீங்க போக போறீங்களா இருங்க நான் கேள்வி முடிச்சேன் நீங்க போ டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா பல்லு பல்லு 18 வயசுல உள்ள போனவர் சார் நீங்க 37 வயசுல வந்திருக்கார் சார் என்ன சார் தூக்குல போட்டு வந்திருக்கணும் சார் என்ன சார் என்ன சார் காங்கிரஸ் காரன் தான் பேச மாட்டேன் அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க ஊசிய போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்